வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு ஆலு சப்பாத்தி பண்ண போறேன். அது நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன், கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அதுல வந்து salt போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு நல்லா mix பண்ணிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்ல சப்பாத்தி பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வெச்சிரலாம். மூடி வெச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிரலாம். கொஞ்சம் உப்பு போட்டுறலாம். இந்த மசாலைக்கு தேவையான கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்ம இது நல்லா ஆயிடுச்சு, அக்கி வச்சிடலாம். இதுக்கு சூடு ஆறினதும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி உருளையாக பண்ணி எடுத்துட்டு முதல்ல கொஞ்சம் லைட்டாக நம்ம பரத்தி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு போட்டு நம்ம மாவு கொஞ்சம் தூவி பரத்தி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்ல எண்ணெயை ஊற்றணும். நம்ம ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்தது பாருங்க. நம்ம ஆலு சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.